டேய் வாட்ச் குறா ஒரு ரிவ்யூ போட்டு போட்டுட்டு தரடா. ஏய் இப்பலாம்டா கேப்பீங்க, எனக்கு ரிவ்யூ வேணும்டா. ஏய் ரிவ்யூ போட வாட்ச் கொடுத்துரு. பாதி குறேன்டா. டேய் வாட்ச் பிச்சிட்டடா. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெப்பிள் எங்கேஜ் கஸ்டமர்ஸ் இந்த வாட்சோட ஃபுல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வாங்கி நம்ம ஒரு 20 டேஸ் கிட்ட வாங்கிட்டோம், நல்லா யூஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதனால டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்காமல் இருக்க முடியாது. நம்மளோட தேவைகள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தங்களோட தேவையை பொறுத்து தான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மாறும். பட் நம்ம ஓவரால் அந்த வாட்சோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். அதை பற்றி அந்த ஃபுல் வீடியோ இருக்கும் போது நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ போட்ட அந்த வீடியோக்கு வந்துட்டு நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களோட ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அப்படி மறக்காமல் கேஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் அதை தான் நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆல்ரெடி வாட்சும் லான்ச் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இதில் ஒரு சில இது நான் நோட் பண்ணேன், எனக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக பட்டுச்சு, சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்சில் இருக்கிற அட்வான்டேஜ் மட்டும் பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து சுற்றி வந்துட்டு மெட்டல் பாடியால் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு பார்க்க நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எல்லா இதுலேயும் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க, பட் இதில் பிளாஸ்டிக் கிடையாது, சுற்றி வந்துட்டு ஒரு கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்னால் நம்மளோட அந்த நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம கையில் கட்டுறோம் அப்படின்னா அந்த வேர்வை இதெல்லாம் பட்டு ஒரு மாதிரி கலர் வந்துட்டு சீக்கிரம் அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் உப்பறிஞ்ச மாதிரி வரும், பட் கிளாசி ஃபினிஷில் அது வர வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது, இது வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது, அது ஒரு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.99 அதுக்கும் 1.9 சம்திங்ஸ் ஒரு பிக்கஸ்ட் டிஸ்பிளே, பார்க்க வந்துட்டு உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும், கையில் கட்டும் போதும் லுக் வைஸ் இது வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஈஸியாக வந்து துருப்பிடிக்காது. தென் இந்த வாட்சில் வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பேசிக்கலாம். ஃபோன் பேசுகிறது எல்லா வாட்சிலையும் கொடுக்குறாங்க, பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஒரு காலிங் குவாலிட்டிங்கிறது வந்துட்டு குறையுது, அதை நான் டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறேன். பட் இதில் ஃபோன் பேசிக்கலாம், கஸ்டமைஸ் வாட்ச் டயலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் நான் டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக உங்களுக்கு ஹார்ட் ரேட்லேருந்து பிளட் ப்ரெஷரு எல்லாமே பார்த்துக்கலாம், டெம்பரேச்சரை தவிர எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாமே இதில் வந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லான்ச்சிங்கில் வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக விட்டாங்க, அடுத்து ப்ரைஸ் கூடிடுச்சு, ப்ரைஸ் குறையணும் எதிர்பார்த்தோம், இப்போ வரைக்கும் குறையலை. ஓகே, இவ்வளோ தான் இந்த வாட்சில் வந்துட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபு. நான் வாட்டர் ப்ரூஃப் செக் பண்ணல, பட் இது வந்துட்டு நிறையா பேர் நான் செக் பண்ணதை நானும் பார்த்துருந்தேன், தண்ணியில் அண்டர் வாட்டர்லாம் பண்ணுறாங்க, ஒன்றும் ஆகலை. பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம பேசும்போது கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், அது இதில் ஒரு மைனஸ் தான். சரி ஓகே, இவ்வளோ தாங்க கைஸ் இதில் அட்வான்டேஜ். நம்ம இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜுங்கிறது நீங்களே நிறையா தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும், இந்த வாட்ச் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், சார்ஜ் ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது, ரொம்ப வேகமாக இறங்கிடுது மொபைலோட பேர் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்சில் வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் ஃபேஸ் செட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிக்சர் நீங்களாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது இது வரைக்கும் தான் வருது, கீழே வந்துட்டு ஒரு ஒரு பார் மாதிரி வந்துடுது. நான் நம்ம மொபைலில் வந்துட்டு பழைய மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நாவிகேஷனுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பட்டை மாதிரி வந்துடுது, அந்த பட்டையை என்னால் போக வைக்க முடியல. யாராவது அது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, ஆ பின்னாடி இருக்கிற பாட்டிங்க அந்த ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர், இது வந்துட்டு கலர் போதுங்க, சீக்கிரமே போயிடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ எனக்கே கொஞ்சம் போயிடுச்சு, நீங்கள் அதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலி கலர் கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே, கலர் போகிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து ஏதாவது கேஸ் போட்டிங்க அப்படின்னா போகாது, வாய்ப்பு இல்லை. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலர் போகுது அவ்வளோதான், இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்க்கும்போது வைஸ் போ வாங்கியே ஒரு 20 நாள் கூட அவ்வளோ, அதுக்குள்ளேயும் கலர் போதுங்கன்னா ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணால் சுத்தமாக கலர் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட கால் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது, நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த வாட்சை பிடிச்சவங்க இருப்பீங்க, கோவப்படாதீங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே எனக்கு வந்து இதில் வந்துட்டு அந்தளவுக்கு கிளாரிட்டிங்கிறது எனக்கு கிடைக்கல. கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறது கொஞ்சம் இறையுது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது, பட் குறைய நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேசலாம், பட்டு ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அந்த வயர்லெஸ் சார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் இருக்கும், அது வந்து அந்தளவுக்கு எனக்கு இது ஸ்ட்ரிப் கொடுக்கல, பேக்கில் வைக்கும்போது அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த போகிற சேக்கில் வந்துட்டு கலந்து தனியாக வந்துடுது, அப்போ சார்ஜ் ஏற மாட்டேங்கிற நம்ம. வயர்லெஸ் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா டேபிளில் எதுலையாவது வச்சுக்கலாம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இதில் போட முடியாது, வேணும்னா ஒரு ரப்பர் பேண்டை வேணால் போட்டு ஒரு கயரை வேணால் கட்டிக்கலாம், அது வேணால் பண்ணலாம். மற்றபடி ஓகே, நல்லா தான் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லை
இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ மற்ற எல்லாமே எனக்கு தெரியுது, இந்த பட்டன் எதுக்குன்னு தெரில, இது எதுக்குன்னு தெரில, இந்த மாதிரி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரில. மேபி அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் பக்காவாக பேர் ஆகுது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்ட்ராப் தாங்க, நான் கூட டைட்டாக இருக்குன்னு பார்த்தேன், நீங்களே செக் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இழுக்கிறேன் அந்தளவுக்கு. இது வந்துட்டு ஒரு கேப்பபிளாக இல்லை, அது வந்துட்டு ஈஸியாக இருந்தாங்க பாருங்கள், ஈஸியாக வெளியே வருது இல்லையோ ஒரு மாதிரி தெரியுது எனக்கு. ஒருவேளை என் வாட்சில் தான் இது பிரச்சனையால், உங்கள் வாட்சில் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரில, எனக்கு என் வாட்சில் இப்படி வருது அப்பப்போ, அதை நான் இது பண்ணிக்கிட்டு தான் வரேன். சரி என்ன பண்ண, வாங்கியாச்சு, ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும், வாங்கிக்கலாம். பட்டு தெரில உங்கள் இதில் இருக்கா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், என்னதில் தான் இந்த இதாக நான் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்டில் இப்போ சொல்லுங்கள். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நோட் பண்ண அப்படின்னா, அந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ரைஸ் டு வேக் அந்த இது வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு பக்காவாக ஒரு கலை. இப்போ நான் கட்டியிருக்க அந்த வாட்ச் வந்துட்டு இப்படி இருக்கேன், டக்குன்னு இப்படி பார்க்குறேன் அப்படின்னா டைம் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த வாட்சை நான் அப்படி இதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒரு சில நேரம் ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் நான் பைக்லலாம் போகிறேன் அப்படின்னா இப்படி பார்க்கும்போது வர மாட்டேங்குது, அந்நேரம் இன்னொரு கையை எடுத்து அந்த பட்டன் நம்பிக்கை தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இன்கே என் வாட்சில் தான் இந்த பிரச்சனையும் தெரியல, உங்கள் வாட்சில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அந்தளவுக்கு வேறு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ்னால் எனக்கு படலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், இதை பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வாட்சோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த வாட்சில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்ன்னு படுதுன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அதில் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மற்ற வாட்சை தவிர்த்து, இதில் நான் அதை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மற்ற யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.